பலமான பலமிக்க மகிழ்வான வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே பிரச்சனை அல்ல சிக்கல் நினைவூட்டும் பிரச்சனை அல்ல சிக்கலை நினைவூட்டும் இடங்களை அல்லது ஆள்களை விட்டு விலகினால் உள்ளத்தில் அமைதி வரும் என்ற தலைப்பில் பழைய பாதிப்புகளை மீட்டு பார்க்காமல் புதிய மனிதராக பயணிக்கலாம் என்பதை உணர்த்த விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைய சமூகத்தில் பலர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது அன்று ஒரு ஆளை ஏமாற்றி விட்டார், அதையே நினைத்து கொண்டு அவர் என்னை ஏமாத்தினார் என்னை உணர்த்தினார் என்று மனதுக்கு புழுங்கி கொண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்லை என்றால் அவர் என்னிடமிருந்து இவ்வளோ லட்சம் ரூபாவை அடித்து கொண்டு போயிட்டார், அதையே எண்ணிக்கொண்டே எங்களை வாழ்க்கையில் அரவாசி சக்தி போயிடும். அவர் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பாதிப்பை விளைவித்து விட்டு மற்றவர் ஒழிச்சு விட்டேன் நான் மாட்டுப்பட்டுட்டேன். அவர் இவ்வாறான பழைய சிந்தனைகள் பழைய பாதிப்புகள் சிலரது உள்ளத்தில் இருக்கு. அவர் அந்த பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்க பார்க்கும், அப்போதுதான் எங்களுக்கு மன நிம்மதி வரும் அல்லது மகிழ்ச்சி கிடைக்கும், அப்போதுதான் நாங்கள் நீண்ட காலம் வாழக்கூடியதாக உடல் ஆரோக்கியத்தை பேண முடியும். அது பற்றிய சிந்தனையை இன்று உங்கள் முன் வைக்கின்றோம். மூளை இயங்கும் செயற்பாட்டை உள்ளம் என்கிறோம். உள்ளத்தில் அல்ல மனத்தில் பதியப்பட்டவை அழிக்க முடியாது, மூளையில் எழுதினது அழிக்க முடியாது. இருப்பினும் பழைய பதிவுகளை மீள நினைவூட்டாமல் இருக்க முயற்சி எடுக்கலாம். இதுதான் உண்மையாக நாங்கள் உளநல ஆலோசனைன்னு சொல்கிறது. மூளையில் பதிஞ்சிட்டு வேண்டாம் உள்ளத்தில் எழுதப்பட்ட வேண்டாம் நாங்கள் அழிக்க முடியாது. ஆக இதில் சொல்ல போல பழைய பதிவுகளை மீள நினைவூட்டாமல் இருக்க முயற்சி எடுக்கிறது தான் நாங்கள் ஆலோசனை சொல்கிறோம். உளநல ஆலோசனை என்றால் அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு பழைய நினைவுகளை கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு பழசுகள்கிட்ட போகாதீங்க, பழைய இடத்தை நாடாதீங்கோ, அல்ல பழைய பாதிப்பை தந்தவரை அணுகாதீங்கோ என்றது. அதில் இருந்து விடுபட்டு வேறொன்றுக்கு போனோம்னா நாங்கள் வெற்றிகரமாக எமது பயணத்தை திருப்பி கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் எல்லோருமே அதுதான் விளையாட்ட முடியும். விளையாட்டு அப்பா அடிச்சுட்டானே உடனே சித்தப்பாவிட்ட என்ற பிள்ளைய விடுற இல்லையா, அம்மா அடிச்சுட்டானே சித்தியிட விடுற இல்லையா எங்கட பிள்ளைய. அதே போன்ற ஒரு சின்ன மாற்றத்தை நாங்கள் அந்த இடத்துல ஏற்படுத்துவோம். அப்படியான ஒரு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி மகிழ்ச்சியை நாங்கள் ஒரு தருவிக்க அல்லது ஏற்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கொழும்பில் இருந்தபோது கையில் பணம் இல்லாத வேளை தெருவில் பிச்சு எடுத்தது ஒருவரது உள்ள பாதிப்பு. அதேவேளை 4 காசை சேமித்து வைத்திருந்தால் பிச்சு எடுக்க வேண்டி வராது என தெரிந்தவர்கள் அவரை திட்டியிருக்கு. இது ஒரு பாதிப்புட்டு ஒருவற்ற கதை. ஆக அதுக்கு என்ன தீர்வாக போகுதுன்னு பார்ப்போம். அதனால் பிச்சு எடுத்தவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அவர் என்னதுக்காக பிச்சு எடுத்தானு எனக்கு தெரியா, ஆனால் திட்டில நீ இந்த இப்படி மாடு மாறி வளர்ந்துட்டு தெருவில் பிச்சு எடுக்க வந்தாலே ஏசிட்டு போனால் அவற்ற உள்ளம் பாதிக்கப்படும். அப்படி ஒரு பாதிக்கப்பட்டவற்ற நிலையை உங்கள் முன்னிலையை சொல்லி விளக்க விரும்புகிறேன். அவை குறித்த பிச்சு எடுத்தவருக்கு கொழும்பை நினைவூட்டணும், அங்கு அவருக்கு உதவியவர்களை பாராட்டுவர். அதாவது அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் யாரும் உதவி இருந்தால் ஐயோ கடவுள் உள்ள என்ன காப்பாற்றினார் அண்டு அவர் நினைப்பேன் பாராட்டுவர் அதில் நினைவூட்டுவர். அதே கொழும்பு கதையை அவரை சொன்னால் இன்னொரு விதத்தில் அவர் சொல்லுவார், அங்கு அவருக்கு உதவியவர்களை பாராட்டியும் எதிர்த்தவர்களை குறை கூறியும் தனது உள்ள பாதிப்பை உம்மோடு பாருவார் என்ற ஒரு விதத்தில் நன்மை செய்தவரை எங்களை சொல்லும்போது தீமை செய்தவர்களையும் அவர் நினைவுபடுத்துவார். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல ஒருவற்ற மனதில் நல்ல செய்தவரும் நினைவுக்கு வருவார், கெட்ட செய்தவரும் நினைவுக்கு வருவார். ஆகவே நாங்கள் அவ்வளோ கள்ளரையினுடைய பணப்பையை உடைமைகளை களவெடுத்தபடியால் தான் பிச்சு எடுத்து அதனை கேட்டு அறியாமல் தெருவில் பிச்சு எடுக்க வர முதல் 4 காசை சேமித்து வைத்திருக்கலாம் என்று தன்னை திட்டியவர் என்று ஒருவரை அவரே ஏசுகிறேன். அவரோட காய்ச்சல் தான் தெரியும். ஆகவே அந்த பாதிப்பு உள்ளவரை நாங்கள் பிச்சு எடுக்க வந்துட்டானே ஏன் பிச்சு எடுக்க வந்தார் என்ன பிரச்சனைக்காக என்று சொல்லி கேட்டு அவருக்கு உதவி செய்யலாம். இது ஒரு பத்திரிகை செய்தி, உங்களை முடிந்தால் நீங்களும் செய்யலாம். பங்களாதேஷில் உள்ள ஒரு தொழிலதிபர் வீட்டை பிச்சு எடுக்க அறம் போனால் அவர் என்ன செய்வார், கேட்ட போட்டி போட்டு அவரை உள்ளுக்கு வச்சு அவரோட கொஞ்சம் ஆறுதலாக கதைப்பார். கதைச்சி போட்டு என்ன செய்வார்னா அவருக்கு குறித்த ஒரு தொழிலை பழக்கி விடுவார். நீங்கள் இனிமேல் தெருவில் பிச்சு எடுக்க வேண்டாம், நீங்கள் இந்த தொழிலை செய்து வாழுங்கள்.
தொழில் ஊக்க வசதிகளையும் செய்வது. ஆகவே அந்த மனிதர் அதில் இருந்து மாற்றம் பெற்று முன்னேறுகிறார். அப்படி நாங்கள் உதவி செய்ய பார்க்கணும் வழியே ஒருவரை நோவடிக்க பார்க்கக்கூடாது. ஆகவே அதாவது தெருவில் பிச்சை எடுக்க வந்துட்டாங்க, காசு அமைச்சிருக்காங்க, திட்டியவரை இன்னும் ஒரு பள்ளி கொண்டு இருக்காங்க. அதாவது பாதிக்கப்பட்டவரால் அப்படித்தாங்க. அதாவது அவரது உள்ளத்தில் மனத்தில் குறித்த ஆள் பாய்ச்ச சொல்லம்பு, அது நாங்கள் திட்டினதை சொல்லம்புன்னு சொல்கிறோம், சொல்லம்பு புண்ணாக்கிவிட்டார். அதாவது பாதிப்பு அவரது பேச்சில் காண முடியும். அவர் பாதிக்கப்பட இது அவரது உள்ளத்தில் அமைதியின்மை அல்ல நிம்மதியின்மே வர காரணமாக இருக்கும் இந்த திட்டினது. ஆகவே நாம் குறித்த உள்ள பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் ஒவ்வொரு தேவையும் அறிந்து அவரது உள்ள நோகாத வகையில் உதவ முடியுமென்றால் உதவுங்கள், அல்லது உதவக்கூடியவர்களை அணுகி உதவி செய்ய பாருங்கள், அல்லது ஒருதரை நோகடிக்காமல் வாழ வைப்பதன் கூடாகவும், அப்படி பாதிப்புகள் தந்தவரை நினைக்காமலும் பாதிப்பு தந்த இடங்களை சொல்லாமலும் அவரை புதிய இடத்தில் புதிய சூழல் புதிய வாழ்வு புதிய நட்பு இடத்தில் வைத்து அவர்கள் மகிழ்வூட்டக்கூடிய வாழ வழி செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.